வெல்கம் பேக் டு மை சேனல். இது நான் ஒருத்தர் கதை, உங்கள் கவிதா. இப்ப 2023 இந்த காலகட்டத்துல ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பாங்க. சில திருமண வாழ்க்கைகள் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு, சில திருமண வாழ்க்கைகள் சண்டை சச்சரவு விவாகரத்து அப்படின்னு போயிட்டு இருக்கு. சில காதல் திருமணங்கள் சொல்லவே வேணாம். எல்லா திருமணங்களுமே 100க்கு 100 வெற்றிகரமா அமைதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு பெண் அமெரிக்காவில 24 முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் வந்து கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனல முதன்முறையா பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். ஏன்னா சோசியல் மீடியால கான்டாக்ட் பண்றதா இருந்தா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஐடி தரேன், ஃபாலோ பண்ணுங்க. மனுஷனா பிறந்தா ஒரு திருமணம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்கு. ஆனா இந்த பெண் லிண்டா அப்படின்ற ஒரு நபர் வந்து 24 முறை, அதாவது 23 முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. 24வது முறை திருமணம் பண்ணியிருந்தா கூட நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சில பேர் எல்லாம் கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில 23 முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க வாழ்க்கையை முதல் நம்ம பார்த்தரலாம். இவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதின்றதே கிடையாது. அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து அடிக்கடி டைவர்ஸ் பண்றது, சண்டை போடுறது, திரும்பவும் டைவர்ஸ் பண்றது, இது மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் லிண்டா வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கும் போது எங்கேயாவது அன்பு கிடைக்குமா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை காதலிச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிற யாராவது ஒரு நபர் கிடைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப ஏங்கி இருந்திருக்காங்க. அப்படி ஏங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வயது வந்து 16. அப்படி அவங்களுக்கு 16 வயதா இருக்கும்பொழுது எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ், போறவங்க வரவங்க எல்லாமே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து உண்மையா காதலிக்கிற ஒரு நபரை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 30 வயசு ஆகிற ஒரு பிளம்பரை பாத்திருக்காங்க. இவங்களுடைய வயசு 16, அந்த பிளம்பரோட வயசு வந்து 30. அப்படி வயசு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை காதலிக்கிற ஒரு உண்மையான நபரை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முதல் திருமணம் 16 வயதுல நடக்குது. அவங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமா தான் போயிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷம் வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்படுது. இந்த கணவர் வந்து வேற ஒரு பெண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து பிடிக்கல. அதனால இவங்களுடைய முதல் கணவரை அவங்க டைவர்ஸ் பண்றாங்க. முதல் கணவர் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க பல திருமணங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது 23 முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த 23 முறையிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்திருக்காங்க. அதாவது லாயர், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஏன் ஜெயில இருக்கிற ஒரு குற்றவாளி, அதுவும் கண்ணிழந்த ஒரு குற்றவாளிய கூட அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. கின்னஸ் புத்தகத்துல அதிகமான திருமணம் பண்ண பெண் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து யார் கூட லாங் லைஃபா வாழ்ந்திருக்காங்க, யார் கூட ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதும் இடம்பெற்றிருக்கு. 2வது முறை திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள், பல நாள் போயிட்டே இருந்திருக்கு. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கல. நீங்க கேட்கலாம் அப்புறம் ஏன் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த ஆண்மகனுக்கு வேற ஆண்களை பார்த்தாதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு பின்னாலதான் தெரிஞ்சிருக்கு. அதனால 2வது கணவரையும் அவங்க விவாகரத்து பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப மிக குறுகிய காலத்துல ஒருத்தர கல்யாணம் பண்ணி குறுகிய கால இடைவெளியில அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படின்னா 1.5 நாள்ல வாழ்ந்து ஒருத்தர டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கேக்கறதுக்கே ரொம்ப வியர்டா இருந்தது. இவங்களுடைய திருமண வாழ்க்கையில 1.5 நாள் மட்டுமே வாழ்ந்து ஒருத்தர விவாகரத்து பண்ணிருக்காங்க. கேக்கறதுக்கு ரொம்ப வியர்டா இருந்தது. அதாவது அந்த கணவர் என்னன்னா முன்னாடி லவ் பண்ணும் பொழுது இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த லிண்டாவுக்கு வந்து பார்க்கும்போது ஒன்னும் பெருசா தெரியலையா, சரி கல்யாணம் பண்ணோட எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி திருமணமான பிறகு இந்த கணவர் என்ன பண்ணிருக்காங்க, இதைதான் சாப்பிடணும் இதைதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது லிண்டா வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜையே லாக் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து லிண்டாக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா தன்னுடைய வீட்டில் இருந்துகிட்டு தன்னுடைய ஃப்ரிட்ஜையே லாக் போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ண 1.5 நாள்லயே அந்த கணவரை டைவர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் வந்து ஒவ்வொருத்தருக்குடையும் நடந்து உண்மையான அன்பு கிடைக்காதனால ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா திருமணம் நடந்து அவங்களுடைய வயசு 69 ஆயிருக்குது. இந்த 69 வயசுல அவங்களுக்கு வந்து இத்தனை பேர் கூட திருமணம் நடந்தது, இவங்க இத்தனை பேர் கூடயும் திருமணம் பண்ணியும் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 7 குழந்தைகள் தான். அவங்கள திருமணம் பண்ண கணவர்கள்ட்ட இருந்தும் ஒரு உண்மையான அன்போ காதலோ எதுவும் இல்லை. அவங்க பெற்ற குழந்தைகள்ட்ட இருந்தும் ஒரு அன்பும் கிடைக்காதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க வருமானத்துக்கு எதுவுமே கையில காசு இல்லை. அதனால என்ன பண்ணிருக்காங்க, அந்த கின்னஸ்லயே அதிகமான பெண்களை திருமணம் பண்ணிருப்பாங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு நபர் இருந்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவிலேயே அதிகமான திருமணம் பண்ண ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு வயசு 80.
அவர் 29 முறை திருமணம் பண்ணிருக்காரு. இந்த 29 முறை திருமணம் பண்ண ஆணும் இந்த 23 முறை திருமணம் பண்ண பெண்ணும் ரெண்டு பேருமே சந்திச்சிருக்காங்க. சந்திச்சிருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருக்கிட்டயுமே வருமானம் கிடையாது, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம். அதன் மூலம் மீடியாக்கள் போட்டோஸ் எல்லாமே எடுப்பாங்க, நம்மள இன்டர்வியூ எடுப்பாங்க, அதன் மூலம் சில வருமானம் வரும், அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஆணுக்கு, அதாவது 29 முறை திருமணம் பண்ணாங்கள அந்த ஆணுக்கு, அவருக்கு 100 குழந்தைகள் இருக்கு. 100 குழந்தைகள் இருந்தும் யாரும் எதுவுமே பார்க்கல. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிருக்காங்க. திருமணம் பண்ண உடனே என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறது, இது மாதிரிலாம் செஞ்சு அவங்களுக்கு சில வருமானங்கள் வந்திருக்கு. அப்படி இன்டர்வியூ எடுக்கும் போது லிண்டா கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் போது லிண்டாவுக்கு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து அதிக ஆண்களை திருமணம் பண்ணேன், ஆனா எந்த ஆணுக்கும் நான் பொய்யா நடக்கல, எல்லா ஆண்களுக்குமே உண்மையா தான் நடந்திருக்கேன். அதாவது ஒரு கணவரை திருமணம் பண்ணும்போது இன்னொருத்தர கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கறதோ எதுவுமே நான் பண்ணல, ஒரு கணவரை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு நான் உண்மையா தான் நடந்திருக்கேன் அப்படின்ற பதில சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட என் வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் எனக்கு உண்மையான அன்போ காதலோ கொடுத்திருந்தா அவங்களுக்கு நான் உண்மையா தான் இருந்திருப்பேன், நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஆணுக்கும் பொய்யா நடந்ததில்ல அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இதன் மூலம் அந்த காசை இரண்டு பேருமே பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா கடைசியா திருமணம் பண்ண கணவருக்கு அவர் இறக்கும் பொழுது லிண்டா எந்த ஒரு செலவுமே பண்ணலையாம். அதாவது கடைசியா நடக்க வேண்டிய சடங்குகளுக்கு ஆகின்ற செலவை எதுவுமே லிண்டா பண்ணலையாம். ஏன்னா நம்ம இறக்கும் போது நம்மளோட கடைசி காலத்துல நம்மளை பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து அவங்க சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்களாம். அது மாதிரி அந்த கணவருக்கு 100 குழந்தைகள் மனைவிகள் இத்தனை பேர் இருந்தும் அவங்கள யாருமே எதுவுமே வந்து பார்க்கலையாம். அவர் இறந்த பிறகு அவங்க அடக்கம் பண்ற செலவுகள் அனைத்துமே கவர்மெண்ட் தான் செஞ்சுச்சான். லிண்டா தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு ஹோம்ல தான் இருந்தாங்க. அந்த ஹோம்ல பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை முறை கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறதுக்கான மேரேஜ் சர்டிபிகேட்டும் இருந்திருக்கு, எத்தனை முறை டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த சர்டிபிகேட்டும் இருந்திருக்கு. இது எல்லாமே கின்னஸ் புத்தகத்துல இடமும் பெற்றிருக்கு. அதாவது இவங்க எத்தனை முறை பண்ணிருக்காங்க, எத்தனை முறை டைவர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே இடம் பெற்றிருக்கு. அதற்கான நிறைய போட்டோஸும் இருந்திருக்கு. ஆனா இந்த லிண்டாவை எல்லாருமே கொஞ்சம் அசிங்கமா பேசியிருக்காங்க. எப்படின்னா இவங்க வந்து வெறும் காமத்துக்காக தான் நிறைய ஆண்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இன்னும் கிடைச்சா கூட இவங்க வந்து பல ஆண்களை வந்து திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால லிண்டாவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க, ரொம்ப தனிமையிலேயே தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய இளமை பருவத்துல இருந்து கடைசி காலம் முடிய இறக்கும் தருவாய் முடிய அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, உண்மையான அன்பு காதல தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க இறக்கிற முடிய அது அவங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கு. அதிகமா பெண்களை திருமணம் பண்ண ஆணுக்கும் சரி, அதிகமா ஆண்களை திருமணம் பண்ண இந்த லிண்டா பெண்ணுக்கும் சரி, இருவருக்குமே மனைவிகள் அதிகமா இருந்தாலும் கணவர்கள் அதிகமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் அதிகமா இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையுமே இறக்கம் தரும்போது யாருமே வந்து பார்க்கல. அவங்களுடைய கடைசி நிகழ்வு வந்து தனிமையில தான் போணுச்சு. இந்த லிண்டா வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபேமஸான டயலாக் தான் ஞாபகம் வருது, அன்பு ஒன்றுதான் அனாதை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து லிண்டாவோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு. கடைசி முடிய அவங்க அன்பை எதிர்பார்த்துக்கிட்டே அவங்க இறந்தும் போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த அன்பும் காதலும் கடைசி முடியே கிடைக்காம தான் இருந்திருக்கு. அவங்களோட திருமண வாழ்க்கையில அவங்க பண்ண கணவர்களுக்கு அவங்க உண்மையா தான் இருந்திருக்காங்க. ஆனா எந்த கணவர்களும் லிண்டா வாழ்க்கையில உண்மையா இல்ல. அவங்களுடைய கடைசி இறப்பு ரொம்ப சோகத்துலதான் முடிஞ்சிச்சு, தனிமையில முடிஞ்சிச்சு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்பு ஒன்றுதான் அனாதை. அன்புக்காக நம்ம எதை வேணாலும் செய்வோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 1000 உறவுகள் இருக்கும். ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் நம்மள்ட்ட அன்பு காட்டுறதுக்கு, அதுவும் உண்மையா அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். இது உண்மைதானே? நான் சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நான் ஒரு தொடர் கதை, உங்கள் கவிதா. பை ஃப்ரெண்ட்ஸ்.